कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिः अविद्यां निहतं तमः वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशं अक्षहंतारं वंदे लंका भयंकरं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसां नमामि। कल्याणानां अविकरणिधिः कापिकारुण्यसीमा नित्यामोदा निगमवशसां मौलिमन्दारमाला संपद्दिव्या मधुविजयिनः सन्निदत्तां सदा मे सैषादेवी सकलभुवन प्रार्थना कामधेनुः। திருமங்கை மன்னன் என்னும் திருமங்கை ஆழ்வார் திருக்குறையலூர் என்னும் இடத்துல அவதரித்த கடைசி ஆழ்வார் அவர்தான் திருமங்கை மன்னன். அப்பேற்பட்ட ஆழ்வார் ரங்கநாதனுக்கு மிகப்பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கார். மதுரை சுவர்லாம் கட்டி அவர் தொண்டரடி பொழியாழ்வார் இருந்த சமகாலத்தில் தான் இவரும் இருந்தார். தொண்டரடி பொழியாழ்வார் கட்டின நந்தவனத்தை அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை மதுரை சுவர் கட்டச்சே இந்த நந்தவனம் குறுக்க வந்தது, அதை விட்டுட்டு தாண்டி கட்டினாராம். அதனால் வந்து தொண்டரடி பொழியாழ்வாரே வந்து அருள்மாரி அப்படின்னு தன்னோட அந்த கார்டனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அருள்மாரின்னு பேர் வச்சார். அருள்மாரிங்கிறது ஒன் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் திருமங்கை மன்னன். இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ரங்கநாதன் கிட்ட ரங்கநாதன் திருவடியே சரண் அப்படின்னு அடையணும்னு ஆசை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், இல்லை நம்ம எங்கே இருக்கோம், பெருமாள் எங்கே இருக்கான், அவன் ஒத்துப்பானா நம்மளை, ஏன்னா நம்ம எங்கேயோ நீச்சனாக இருக்கோம் கீழே. பகவான் வந்து பரபிரம்மமாச்சே, எங்கேயுமே மனசு கூட எட்டாத ஒரு பொருள், அதை வந்து நம்மளை ஒத்துக்குமா சாதாரணமாக. கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் அப்படின்னு கேள்வி கேட்குறார் வால்மீகி நாரதர்கிட்ட ராமாயணம் ஸ்டார்டிங்கில் வர்றது. கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே, இப்போ அவர் இருந்த காலத்தில் குணவான் யார் வந்து அதீதமான குணங்கள் உடையவன் அப்படின்னு கேட்குறார். நாரதர் வந்து ஆன்சர் பண்ண போகிறார், அது ராமர்ரா அப்படின்னு. திருக்குழந்தை ஆண்டவன் சாதிப்பார் அந்த குணவான் அப்படிங்கிறதுக்கு விசேஷ அர்த்தம் என்னன்னாக்கா சௌசல்யமாக. பகவானுக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருக்குது, அவ்வளோ கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய பரபிரம்மம். வேதத்தாலேயே சொல்லி முடிக்க முடியல அவனோட பெருமையை. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகங்கிற வேதம். அப்பேற்பட்ட பெருமானை நம்ம வந்து ஏணி வச்சு ஏறி போய் அடைய முடியுமா, அது ரொம்ப நடக்காத காரியமாக இருக்கேன். அதனால் திருமங்கை ஆழ்வார் யோசித்து பார்க்குறார், இதுக்கு முன்னாடி யாரானு பெருமாளோட அனுகிரகத்தை அடைஞ்சானா, எப்படி அடைஞ்சா அப்படின்னு யோசித்து பார்க்குறார். அப்போ அவருக்கு ராமாயணத்தில் குஹன் அவன் ஞாபகத்துக்கு வரான். அதனால் குஹனை நோக்கி ஒரு பாசுரம் பாடுறார். குஹனை எக்ஸாம்பிளாக காமிச்சு ரங்கநாதர் மேலே ஒரு பாசுரம் பாடுறார். அதை தான் பார்க்க போகிறோம். பகவானுக்கு அனந்த கல்யாண குணம்னு பார்த்தோம். ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு போட்டுட்டே போகலாம். அது அது குணம் கவுண்ட் வந்து நிற்காது. ஸோ அனந்த கல்யாண குணகணம் அப்படிங்கிற ராமானுஜர். அதனால் வந்து அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாமே இருந்தால் கூட, இப்போ ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் பிரதானமான குணங்கள் அதெல்லாம் இருந்தால் கூட பகவானுக்கு தயை சௌலபியம் சௌசீல்யம் இது இல்லைன்னாக்கா மீதி குணங்கள்லாம் வேஸ்ட். ஏன்னாக்க அவர் அவருக்கு வீரியம் சக்தி தேஜஸ் ஞானம் பலம் அதெல்லாம் இருக்கட்டும், தயை இல்லைனாக்க ஒரு சௌலபியம், சௌலபியம்னா அப்ரோச்சபிலிட்டி, சௌலபியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லை சௌசீல்யம், சௌசீல்யம்னாக்க நீர் மாதிரி, ஒரு நீர் வந்து எப்படி மேலேருந்து தானே கீழே நோக்கி ஓடி வந்து எல்லாத்தோடையும் பழகுமோ அந்த குணம் இல்லைனாக்க அப்போ வந்து அவர் அன்அப்ரோச்சபிளாக இருப்பார் இல்லையா. அப்போ அப்படி ஒரு பொருள் இருந்தும் வந்து நம்மளுக்கு ஒன்று நம்மளை மாதிரி ஏழைகளான வஸ்துக்களுக்கு நம்மளுக்கு நம்மளை மாதிரி வஸ்து நம்மளை மாதிரி ஒரு ஜந்துக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் ஆழ்வார் வந்து குஹனை யோசித்து பார்க்குறார், குஹனுக்கு பெருமாள் எப்படி அருள் பொழிந்தார் அப்படின்னு. அதனால ஒரு அவருக்கு வந்து அதை யோசித்து பார்த்தவொடனே அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, அப்பா குஹனுக்கு பெருமாள் வந்து எப்போ அனுகிரகம் பண்ணாரோ அப்போ ஒருவேளை நம்மளுக்கும் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன்
கான்ட்ராஸ்டிங் ஃபீச்சர் இப்போ பெருமாள் எங்கே இருக்கார் நம்ம எங்கே இருக்கார் காட்டணுங்கிறதுக்கோசரம் சுபாஷித நீவேன் ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம் சாதிக்கச்சு ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சொல்கிறார் பிரதம சுஜனாய பும்சே மஹ்யம் அப்பி பிரதம துர்ஜனாய நமஹா என்று பகவான் தான் வந்து பிரதமமான சுஜனன் அனந்த கல்யாண குணம் பகவான்கிட்ட இருக்குது நிஷ்கலம் அவனுக்கு வந்து மாசற்ற தன்மை இருக்குது அமலன் இல்லையா அமலன் ஆதிப்பிரான் அப்பேற்பட்ட பெருமாள் அங்கே இருக்கான் இப்போ தன்னை பற்றி தேசிகன் சொல்லிக்கிறார் நைச்சிய அனுசந்தானம் நைச்சிய அனுசந்தானம்னாக்க நம்மளை பற்றி நம்மளோட தோஷத்தை வந்து நம்மளுக்கும் ஞாபகப்படுத்தி பெருமாள் கிட்டே விண்ணப்பம் பண்ணுறது அப்பா என் பெருமானே எங்கிட்ட இருக்கிற தோஷத்தை பாரு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு அதுக்கு நைச்சிய அனுசந்தானம் பேர் இப்போ சொல்கிற பிரதம துர்ஜனாய நமஹா அப்படின்னு தேசிகன் என்ன சொல்கிறாருனாக்கா பகவான் எப்படின்னாக்கா சஹஸ்ராமத்தில் வர்ற அவிக்ஞாதா சஹஸ்ராம்சுஹு என்று அவிக்ஞாதா அப்படின்னாக்க இக்னரண்ட்டுன்னு அர்த்தம் என்னடா அது பெருமாளை போய் இக்னரண்ட்டுன்னு சொல்லுவார் அப்படின்னாக்கா அவர் எந்த விஷயத்தில் இக்னரண்ட்டுனாக்க நம்மக்கிட்ட 1000 தோஷம் இருந்தால் கூட அதை வந்து தள்ளிட்டு ஏதோ ஒரு லவலேஷம் கொஞ்சோண்டு எங்கேயான்னு ஒரு நல்ல குணம் ஒட்டியிருந்ததுனாக்க அதை மட்டும் எடுத்துக்கிறாராம் பரவாயில்ல இவனுக்கு இந்த நல்ல குணம் இருக்குது இவனுக்கு வந்து எதான அருள் பொழியணும் அப்படின்னு அதனால் அவர் அபிக்ஞாத்தா அதனால் அவரே சுஜனாயனம் சுஜனன் அவர் தான் பிரதம சுஜனன் தேசிகன் என்ன சொல்கிறாருனாக்கா தன்னை பற்றி நைச்சிய அனுசந்தானம் சுவாமி சொல்லிக்கிறார் அவர் துர்ஜனன் துர்ஜனன்னா யாருனாக்க இன்னொருத்தர்கிட்ட 1000 நல்ல குணம் இருந்தால் கூட அவாக்கிட்ட ஒரு ஸ்பாட் பிளாக் ஸ்பாட் இருந்தால் அது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும் பெருசாக அப்போ ஏற்பட்ட வாழ்க்கை துர்ஜனான்னு பேர் நான் தான் அதில் வந்து அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி தானே சொல்லிக்கிறார் தயாசதகத்தில் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி எம்பரர் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு அப்போ ஏற்பட்ட நைச்சிய அனுசந்தானம் தேசிகனுக்கே இருக்குது அப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க நைச்சிய அனுசந்தானம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னாக்க அகங்காரம் வளரவிடாத தடுக்கும் நித்தியம் நம்ம பெருமாள்கிட்ட வந்து நம்மளோட தோஷம் என்னன்னு சொல்லணும் ஆளவந்தார் என்னும் ஆச்சாரியன் ஸ்தோத்திர ரத்னம் அதாவது ரங்கநாதன் நினச்சி பாடினது ஸ்தோத்திர ரத்னம்னு அதில் வந்து ஆளவந்தார் வந்து கதர் ரத்ன மாதிரி ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே நான் எனக்கு தர்மம் தெரியாது நான் தர்மனிஷ்டனும் கிடையாது நச்ச ஆத்மவேதி எனக்கு ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம்னா இல்லைப்பா அப்பனே ரங்கநாதா எனக்கு ஆத்ம ஞானமோ இல்லை நான் தர்மனிஷ்டோஸ்மி பெரிய தர்மனிஷ்டனும் கிடையாது நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் எனக்கு பக்தியும் இல்லை பக்தி இருக்கிற மாதிரி நடிக்கிறேன் ஆனால் நிஜமும் பக்தி கிடையாது ஒரு பிரகலாதனுக்கு இந்த பக்தி இருக்கா அந்த மாதிரி ஒரு பக்தி எனக்கு கிடையாது ந பக்திமான் துவ சரணாரவிந்தே உன் சரணாரவிந்தமே கதி எனக்கு அவ்வளோதான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அனன்ய கதிகி எனக்கு வேற கதியே கிடையாது அதனால் வந்து துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே வேறு வழியே இல்லாத அகிஞ்சனன் அகிஞ்சனாக அனன்ய கதிகி சரண்ய துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு வேண்டிக்கிறார் அனன்ய கதிகி வேறு கதியே கிடையாது எனக்கு அகிஞ்சனன் எனக்கு வந்து எனக்கு வந்து பக்தி யோகம் ஞான யோகம் அதெல்லாம் பண்ண தெரியாது நான் அகிஞ்சனன் அனன்ய கதிகி வேறு கதியே கிடையாது ஒரு அம்மா அப்படி சின்ன குழந்தைய எட்டி உதைச்சா கூட அந்த சின்ன குழந்தை வந்து அம்மா காலையே திருப்பி பற்றிக்குமோ அதே போல தான் நானும் எனக்கு வேறு கதியே கிடையாது தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி தொய்ச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி வேதாந்த தேசிகன் காமாசி காஷ்டகத்தில் வேண்டிக்கிறார் என்ன உங்ககிட்ட தான் நான் வந்து நிற்பேன் நீ காப்பாத்தினா காப்பாத்து நீ வந்து காப்பாற்றலைன்னாக்கா வேறு யாரும் காப்பாற்றவும் முடியாது அதனால் வேஸ்ட் நான் வேற எங்கேயும் ட்ரை பண்ணுறதும் வேஸ்ட் அப்படிங்கிறார் இப்போ பகவானுக்கு வந்து வேதாந்த தேசிகனே சௌஷீல்ய சாகரா அப்படின்னு கொன்றார் ரகுவீர கத்தியத்தில் அதுவும் குஹன் பற்றி பேசச்சே அந்த சௌஷீலத்தை வந்து பறக்க சொல்கிறார் நிஷாதராஜ சௌஹ்ருத சூச்சித சௌஷீல்ய சாகரா ரகுவீர கத்தியத்தில் சாதிக்கிறார் ஸோ அதுக்கு வந்து குஹனை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் யார் இப்போ அயோத்தியா காண்டத்தில் பெருமாள் வந்து பிராட்டியோட லக்ஷ்மணனோட சுமந்திரனோட சேர்ந்து காட்டுக்கு புறப்பட்டு போயாச்சு அங்கத்தில் வந்து கங்கை கரையோரம் வர்றார் அங்கே வந்து ஸ்ருங்கவேரபுரம் அப்படின்னு கங்கை கரையோரம் இருக்குது அங்கத்தில் வந்து நிஷாதன் அதாவது ஹண்டர் கம்யூனிட்டி ஹண்டர் கேதரர் கம்யூனிட்டி அவருக்கு வந்து நிஷாத ராஜாவாக குஹன் இருக்கார் அந்த குஹனுக்கு எப்படின்னாக்க ஏழை இவர் வந்து சக்கரவர்த்தி திருமகன் கல்யாணானாம் அவிகரநிதிகி அப்படின்னு தாயார் வந்து கூட இருக்கா அதனால் சகல சம்பத்தும் உடைய எம்பெருமான் எங்கே
இவர் வந்து ஒரு ஹண்டர் கம்யூனிட்டி ஹண்டர் கேதர் கம்யூனிட்டிக்கு ஒரு தலைவராக இருக்கார். இவர் எங்கே? அதனால் அவரை கம்பேர் பண்ணால் இவர் ஏழை, இவர் ஏதலன். ராமர் வந்து சர்வபூத சுகிருத் இல்லையா, சர்வபூத சுகிருதம் தயானதிம் அப்படின்னு கொண்டாடுறார் பெருமான் உரத்தாள். இவர் எப்படின்னாக்க ஏதலன் ஹண்டர் இல்லையா, அதனால் சும்மாவே வந்து விலங்குகளை வந்து விலங்குகளை போட்டு கொண்டுடுவர். அதனால் வந்து இவர் ஏதலன் கீழ்மகன். இவர் பிறந்த குலம் என்ன, ஒரு நிஷாத குலம். அவர் வந்து இக்ஷ்வாக்கு குலம். இக்ஷ்வாக்கு வம்சோ பிரபவஹ ராமோ நாம ஜனேஷுதஹ அப்படின்னு ராமாயணத்தை சொல்கிறார். இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே ஒரு தினகர குல திவாகரான தேசிகன் கொண்டாடுறார். அப்பேற்பட்ட சூரியன் ராமன். அவர் எங்கே, இவர் எங்கே, ரெண்டு பேருக்கும் எப்படி வந்து சக்கியம் ஏற்பட முடியும்? அது ஏற்பட்டது. அதனால தான் பெருமாளுக்கு வந்து சௌசீல்ய சாகரான்னு பேர். வால்மீகி சொல்கிறார், இன்ட்ரடியூஸ் பண்ணச்சே குஹனை ராமனோட சகாங்கிறார். அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமாக இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து துளி கூட மேட்சே இல்லையே. இவர் வந்து சக்கரவர்த்தி திருமகன், இவர் ஏதோ நிஷாதராஜனாக இருக்கார். ஆனால் ராமனுக்கு குஹன் எப்படின்னாக்க நின்னுடன் ஐவரானும் தன்னோட சொந்த தம்பி. தம்பி யாருனாக்க பார்த்தாக்க லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னாதி தம்பிகள் இருக்கச்சே, அவளுக்கு ஈடாக குஹனை வந்து நீயும் என்னோட ஒரு ஐவரானோம், எங்களோட நீயும் வந்து தம்பி தான் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா பகவானுக்கு எவ்வளோ உதாரமான குணம், எவ்வளோ ஒரு சௌசல்யம் இருக்கணும். உதாரணான நிம்பெருமான். ஏன்னா நம்ம சாமானியமாக பார்க்கச்சே வந்து லௌகிகத்தில் பார்க்கச்சே வந்து இந்த மாதிரி ஒரு சக்கியம் வந்து ஏற்பட சான்ஸ் இல்லை. ஏன்னாக்க வந்து யார் வந்து அந்த ஹைட்டில் இருக்காளோ அந்த ஹைட்டில் தான் இருப்பாள். அவள் வந்து இவ்வளோ இறங்கி பழக மாட்டாள் இல்லையா. அந்த குணம் வந்து ராமனுக்கே பொருந்தும். ஏன்னா சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தால் கூட நிஷாதானாம் நேதா கபிகுலபதிஹி காபி சபரின்னு வேதாந்த தேசிகன்னு எடுக்கிறார். எப்பேற்பட்ட பெருமாள் வந்து நிஷாதானாம் நேதா கபிகுலபதிஹி வானரானாம் நரானாம் கதமாசீத் சமாகமாகனு தாயாரை கேட்க போகிறான். இந்த மாதிரி தாயாருக்கே வந்து ஆஞ்சநேயர் போய் சொல்லச்சே புரியல இவர் இங்கே ராமர் இருந்தால் என்னன்னு பார்த்தாக்க இவருக்கு ஏற்ற ராஜாக்களோட தோழமை புரிவர்னு பார்த்தா அப்படி காணும். எங்கேயோ போகிறார் நிஷாத ராஜன், இவன் தான் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். இவன் தான் தோழன், இவன் தான் வந்து உம்பி எம்பி அப்படிங்கிறார். அதே மாதிரி சுக்ரீவன் கபிகுலபதிஹி காபி சபரி. சபரிங்கிறவ வந்து அட்ரஸே இல்லாத ஒரு ஹண்டர் உமன். அவளெல்லாம் வந்து பெருமாள் வந்து இன்னருள் சுரந்து அவளை தூக்கி விடுறார் ஹைட். அதனால் குஹனை வந்து குஹ பெருமாள் அப்படின்னு கூப்பிடுறோம். அதனால் பிரதம சுஜனனான பெருமாள் அவனுக்கு வந்து அவனுக்கே இருக்கக்கூடிய ஒரு கல்யாண குணம் ரொம்ப அனுபவித்து ஆழ்வார்லாம் பாடின குணம் என்னன்னு பார்த்தா சௌசல்யம். சௌசல்யம்னா ஒரு வாட்டர் எப்படி எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணுமோ, அதாவது ஏற்றுதல் தாழ்ந்த குணம் அதெல்லாம் பார்க்காத. இப்போ குஹங்கிட்ட பெருமாள் என்ன பார்த்தாருன்னு தெரியல, அவ்வளோ ஒரு பக்தியை தான் பார்த்துருப்பார். ஏன்னா அந்த ஒரு பக்திக்கு தான் வந்து அவர் வந்து கீழே இறங்கி வர்றார் இல்லையா. ஏன்னாக்க நம்மளுக்கு வந்து ஞானம் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து அபாரமான சாஸ்திர ஞானம் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து பக்தி யோகம் கர்மயோகம் அதெல்லாம் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. மனசில் வந்து பக்தி இருக்கா, கலக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்குறார். அதுதான் மெயினாக பார்க்குறார். அதனால் வந்து பெருமாள் வந்து குஹனை சிங்கவேரபுரத்துக்கு வர்றார். அங்கே குஹனுக்கு தெரிய வருது பெருமாள் வர்றார்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்மளே வந்து யாராவது ஒருத்தர் பிரசித்தமான இருக்கிறவர் நம்மளை தேடி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து அவருக்கு பிடிச்சது என்னது அப்படின்னு பார்த்து ஏதானு பண்ணி வைப்போம். நான் அதிதி தேவோ பவான் ஏதானு அம்சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் வந்து பெருமாளே வர்றார், அவருக்கு எப்படி கலங்கியிருப்பார்னு யோசிச்சு பாருங்கோ. எல்லா விதமான பக்ஷணமும் பண்ணி ரெடியாக காத்துட்டுருக்கார் குஹன். அவர் வந்து ராமரை வந்து அந்த மர உரியில் பார்த்தவொடனே அவருக்கு மனசு அப்படியே உருகி போய் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நம்மளாக இருந்தாக்கள் லௌகீகமாக வந்து ஒருத்தர் வந்து ராஜா மாதிரி வரப்போகிறார்னு நினச்சின்னு அவர் வந்து இந்த மாதிரி கோலத்தில் வந்தாக்க நம்மளுக்கு ஒன்று சிரிப்பு வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து கண்டிப்பாக ஓஹோ ஐயோ பாவமே இந்த மாதிரி ஆயிட்டு அவனுக்கு போகிறோம் போ அப்படின்னு சொல்லுவோம். இவர் அப்படி சொல்லலையாம். ராமரை பார்த்தவொடனே ஏ ராமா இந்த மாதிரி வந்திருக்கியே, நீ தான் வந்து எங்களுக்கும் ராஜா, இந்த சிங்கவேரி புறமும் உனக்கு தான், நீ தான் இங்கே ராஜ்யம் பண்ணணும், நாங்கள் எல்லாரும் உனக்கு தாசர் அப்படின்னாராம் குஹன். அப்போ ஏற்பட்ட பக்தி அந்த கலக்கத்துக்கு தான் பெருமாள் வந்து இறங்கி அனுகிரகம் பண்ணுற. அப்பேற்பட்ட பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்க குஹன் வந்து அத்தனை பக்ஷணம் சமர்ப்பிக்க அவர் வந்து கண்டறுதல் பண்ணுறார்.
அவர் வந்து உண்ணல அதுக்கு என்ன காரணம் அப்படினாக்க ரெண்டு விதமான காரணம் இருக்கு சம்பிரதாயமா பார்த்தாக்க பெருமாள் வந்து பராணம் சாப்பிட மாட்டார் இன்னொன்னு வந்து ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையில இருந்து பெருமாள் வந்து போஜனம் பண்றது கிடையாது குஹனுக்கு வந்து ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாததனால சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததனால சபரி கிட்ட வந்து வாங்கிண்டார் குஹன் கிட்ட வந்து கண்டருதல் தான் குஹன் குட்டது ஏத்துண்டார் ஆனா சாப்பிடல அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா கைகை கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி வந்து 14 வருஷம் காட்டில் வனவாசம் இருக்கிறதுனால அந்த வனவாசத்துக்கு ஏற்ற மாதிரி தர்மத்தை தான் கடைபிடிக்கணும் அதாவது இந்த மாதிரி பிரஜா கிட்டலாம் வந்து ஹெல்ப் வாங்கி அப்படிலாம் சாப்பிடக்கூடாது வாங்கி அதனால பெருமாள் சாப்பிடல அன்னைக்கு ராத்திரி பிராட்டியோட பெருமாள் தூங்கின்னு இருக்கார் குஹனுக்கு வந்து எவ்வளோ ஒரு பக்தின்னு பாருங்க அவருக்கு வந்து லக்ஷ்மணர் மேலே நம்பிக்கை இல்லை அவர் வந்து லக்ஷ்மணர் ஏன்டா தூங்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரை வந்து தூங்க வைக்கணும்னு போய் கேட்குறாரு லக்ஷ்மணரை பார்த்து உங்களுக்கும் வந்து இவ்வளோ அழகாக மெத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ராஜகுமாரன் நீங்கள் தூங்குங்கோ எனக்கு ராமர் வந்து எல்லாத்துடையும் மேலானவர் எனக்கு ராமர் தான் மூச்சு காத்தேன் அதனால் வந்து உங்களை பாதுகாக்கிறது என்னோடய கடமை அதனால் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கோ அப்படின்னு சொல்லச்சே லக்ஷ்மணர் வந்து அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொபதர்ச்சதே அப்படின்னு விரதம் எடுத்துட்டு வந்திருக்கார் கூட அவராக தூங்குவார் அவர் தூங்க மாட்டார் அவர் சொல்கிறார் எப்பேற்பட்ட ராஜா இவன் இப்பேற்பட்ட ராஜா இப்பேற்பட்ட திவ்ய மகிஷி இவா கீழே பத்துட்டுருக்காளே இவா இந்த கோலத்தில் இருக்கச்சே எனக்கு தூக்கம் வருமா குஹா நான் அப்படி தூங்குவேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் மூச்சுன்னு இருக்கார் அப்போ ரெண்டு பேரும் ராத்திரி ஃபுல்லாக ரெண்டு பேருக்கும் சம்பாதம் நடக்கிறது குஹன் லக்ஷ்மணனோட பேச்சு கொடுத்துட்டுருக்கார் லக்ஷ்மணர் என்ன சொல்கிறாருனாக்கா அயோத்தியாவில் நடந்ததுலாம் சொல்லி அவர் வந்து அந்த ராமர்பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி என்னாச்சோ தெரியலையே அயோத்தியாவில் இந்த மாதிரி பெருமாள் இங்கே வந்துட்டார் தசரதன் வந்து இருக்காரோ இல்லையோ தெரியலையே கௌசல்யா என்ன பாடுபடுறாலோ தெரியலையே அநேகமாக தசரதரும் பேர்ப்பேன் கௌசல்யா ராமர் இல்லாத துக்கம் இந்த ஒரு ராத்திரி ஆயிட்டே ராமர் வந்து ராமர் இல்லாத துக்கம் தாங்க முடியாது அவ்வளோ போயிடுவா அப்புறம் வந்து ஒருவேளை வந்து சுமித்ரா இருந்தால் இருப்பா ஏன்னா சத்ருக்னன் இருக்கிறதுனால இருந்தால் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அந்த கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதை கேட்டு நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு லௌகிக்கால் இந்த மாதிரி வந்து சொன்னாக்க வம்புக்கான்னு கேட்டுப்போம் சும்மா கேட்டுட்டு மனசுள்ள வெளியில் சொல்லிக்கலாம் கூட மனசுள்ள சந்தோஷப்படுவோம் பார்த்தியா நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு அவர் அப்படி இல்லையா குஹனுக்கு நிஜமான பக்தி வால்மீகி எழுதுறார் குஹனோட குஹன் எப்படி ஃபீல் பண்ணார்னு பார்த்தாக்க ஒரு யானை ஒரு துடி யானை வந்து ஜுரம் வந்து துடித்து அது தாங்க முடியாத கண்ணிலேருந்து தண்ணீர் வருமா அந்த மாதிரி அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் எழுதுறார் அந்த பக்திக்கு தான் வந்து பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுறார் சரி பெருமாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பெருமாளே சொல்கிறாரு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியாக பிரச்சதி பக்தியோடு எது கொடுத்தாலும் வாங்கிப்பேன்னு சொல்லிவிட்டு இப்போ குஹன் குட்டரை வந்து கண்டறிதல் பண்ணார் அதே மாதிரி என்ன சொன்னார்னாக்கா என் குதிரை இந்த குதிரைக்கு எதான பண்ணு அதுக்கு பண்ணாலே நீ எனக்கு எல்லாம் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு குதிரைக்கு பால் முதலான வஸ்துக்களெல்லாம் வந்து சமர்ப்பணம் பண்ணுறாரு அதை பெருமாளும் ஏற்றுக்கொள்கிறார் அதனால் வந்து இப்போ பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணது ரொம்ப உயர்ந்த விஷயம்தான் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணுவோர் ஆராதனம் பரம் தஸ்மாட் பரதரம் புரோக்தம் தத் இஹ ஆராதனம் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண வாக்கியம் அதாவது பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும் அது ரொம்ப உயர்ந்த காரியம்தான் ஆனால் அதோட பாகவத தத்தியாதாரணம் பண்ணணும் அது வந்து இந்த குதிரை ரூபத்தில் வந்து பெருமாள் வந்து இந்த குதிரைகளுக்கு எதாம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அதுக்கு தத்தியாதாரணம் பண்ணார் அதுதான் பெருமாளுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு குஹனை பற்றி பார்த்தோம் குஹன் பண்ண கைங்கிரத்தை பார்த்தோம் பெருமாள் வந்து குஹன் பண்ண கைங்கிரத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறார் அதோட ரொம்ப விசேஷம் என்னன்னாக்கா கடைசியில் குஹன் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு போட் ஏற்பாடு பண்ணுறார் இல்லையா போகிறதுக்கு அவள் கங்கையை தாண்டி போனோம் அத்தனை நாள் காத்தால் வந்து பெருமாள் இருந்துக்கிறார் இந்த அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு அவர் வந்து தண்ணீர் தான் குடிச்சிருக்கார் அவர் வந்து வேற ஒன்றும் சாப்பிடல ஸோ போட் ஒன்று கேட்குறாரு குஹன் வந்து போட் ஏற்பாடு பண்ணுறார் அழகான போட்டு இதில் என்ன காமெடி பாருங்க பெருமாள் தான் வந்து பவசாகரத்தோட போட்டே பெருமாள் தான் பவாதி போட்டான்னு சங்கராச்சாரியர் கொண்டாடுறார் ஆதிசங்கர பகவத் பாதால் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகம நிரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாதி போதா லக்ஷ்மி நிருசிம்மம் அமதேகி கராவலம்பம் அதாவது சம்சாரத்தில் தவிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வந்து சம்சார சாகரம் அதில் வந்து தவிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து எங்கேயான ஒரு போட்டில் ஒரு படகு வந்து காப்பாற்றாதான்னு துடிச்சுட்டு இருக்கச்சே லக்ஷ்மின்ற சும்மா நீ தான் வந்து போட்டு நீ தான் வந்து கை கொடுத்து காப்பாற்றணும் அப்பேற்பட்ட பெருமாள் வந்து ஒரு குஹன் கிட்டே வந்து நீ வந்து ஒரு போட்டு கொடுப்பா நான் வந்து படகு எனக்கு வேணும் அந்த பக்கம் அந்த கரைக்கு போகணுன்னு யார் வந்து எல்லாரையும் கரை சேர்க்கிறானோ அவன் வந்து ஏதலன் கீழ்மகனான ஒரு குஹன் கிட்டே வந்து ஒரு போட்டு கேட்குறான்னாக்கா அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு சௌசல்யம் இருக்கணும் அது யோசிச்சுப்பான்
அதனால ஒரு கைங்கரியம் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் தரார் பெருமாள். அவரால தானே போட் பண்ணிக்க முடியாதா? இல்லனாக்க ஒரு பவசாகரத்தை வந்து கடக்கக்கூடிய ஓங்கி உலகளந்த எம்பெருமானுக்கு வந்து ஒரு ஸ்டெப் அப்படியே வைக்க தெரியாது அந்த பக்கம் கங்கையை தாண்டி. அதனால அவருக்கு வந்து சௌஷீல சாகரன் அவருக்கு வந்து என்னன்னாக்கா அந்த ஏதலனான அந்த குகனுக்கு அவனுக்கு ஒரு கைங்கஸ்ரீ கைங்கரிய ஸ்ரீ கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தாக்க புருஷகாரம் தெரிய வருது இதில். தாயார் கூட இருக்கா? இப்போ பெருமாளுக்கு என்னன்னாக்க தாயார் ஒத்துக்கணும், தாயாரோட அனுகிரகம் கிடைச்சாதான் பகவத் அனுகிரகம் நெக்ஸ்ட்டு கிடைக்கும். அதனால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணச்சே வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, மாயமான் மடநோக்கி ஆழ்வார் சொல்கிறார், உன் தோழி உன் தோழின்னு சொல்கிறாராம். தாயாரை பார்த்து இந்த குஹன் பார்க்குறீங்கள குஹா, இதுதான் தாயார், இதுதான் வந்து சீதை, இவன் உன்னோட தோழி அப்படிங்கிறாராம். உம்பி எம்பி என்று, உம்பினாக்கா உனக்கு தம்பின்னு அர்த்தம், எம்பினா எனக்கும் தம்பி, அதனால் எனக்கும் தம்பி. தாயாரை பார்த்து சொல்கிறார் உனக்கு அவன் தம்பி, அதனால் எனக்கும் அவன் தம்பி. புருஷகாரம் ஆயிடுத்தனுக்கில் அதை பார்த்தவொடனே தான் ஆழ்வார்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வருகிறான். அப்பா இப்பேற்பட்ட நிஷாதராஜனுக்கு பெருமாள் வந்து எப்படி இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுறாரோ, ஒருவேளை நம்மளுக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்தது. ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான்த்வ சரணாரவிந்தே அகிஞ்சனஹ அனன்யகதி சரண்ய துர்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு ஆள வந்தார் சாதித்த மாதிரி. இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை பார்த்தா தான் வந்து மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெடுத்துடைய பெயரால் கத்திர பண்டுமன்றே பராங்கதி கண்டுகொண்டான். இத்தனை அடியரானார்க்கும் இறங்கும் நம் அரங்கனாய பித்தனைங்கிறார் ஆழ்வார். அப்படி இறங்கி வர்றார் பெருமாள். நம்ம இருக்கிற லெவலுக்கு இறங்கி வந்து காப்பாத்துறாராம். சத்ரபந்துன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த சத்ரபந்துங்கிறவன் மகா மட்டமானவன், ஊரே துரத்தி விட்டுது காட்டவன். ஏன்னா அவனுக்கு என்ன நிஜமான பேருன்னு தெரியல, சத்ரபந்துன்னு வச்சுட்டா பேர். அதாவது மட்டமான சத்திரியாளுக்கு சத்ரபந்துன்னு பேர், மட்டமான பிராமணாளுக்கு பிரம்மபந்துன்னு பேர். அப்பேற்பட்ட கத்திர பந்துமன்றே பராங்கத்தி எப்படின்னாக்க, அவன் அறியாமல் என்ன பண்ணானா, யாரோ ஒரு ரிஷி அவர் வந்து குளத்தில் விழுந்தாராம், அவரை காப்பாற்றினானா, அந்த ரிஷி என்ன பண்ணாராம், கோவிந்தநாமன் சொல்லி கொடுத்தாராம். இதே சொல்லின்றேன்னு மூன்றெடுத்துடைய பேர் கோவிந்தா, அதுதான் அவனுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாதாம். மகாமட்டமான காரியம் பண்ணி இந்த சத்ரபந்து கத்திரபந்து மந்தே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியரானார்க்கும் இறங்கும் நம் அரங்கனாய பித்தனையே பெற்றுமந்தோ பிறவி பிறவியுள் பிணங்குமாறே. அப்பேற்பட்ட மட்டமானவனுக்கு கூட இறங்கி வந்து கடாட்சம் பண்ணக்கூடிய பெருமாள் ரங்கநாதன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட ரங்கநாதன் கிடச்சதுக்கப்புறமா பிறவியுள் பிணங்குமாறே, கஷ்டப்படுறீங்களே பிறவியில் அப்படின்னு கேட்குறார் ஆழ்வார் நம்மளை பார்த்து. ஏன்னா எப்பேற்பட்ட பெருமாளுக்கு வந்து சௌலபியம் சௌந்தர்யம்னு பார்த்தாக்க, அர்ச்சாவதாரமான மூர்த்தி சௌலபியம் வந்து கேட்கவே வேண்டாம் ரங்கநாதர். ஏன்னா சௌலபியம் சுலபமாக பெருமாளை வந்து பார்க்க முடியும் அர்ச்சையில். இப்போ விபவாவதாரம் எடுத்துண்டாக்க, அவரே ராமச்சந்திரனாக இருந்தால் கூட நம்மளால் இப்போ ராமச்சந்திரனை போய் பார்க்க முடியாது. நம்ம தியாக பிரம்மம் மாதிரி நம்மளால் வந்து தியானம் பண்ணி ராமரை பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சக்தி கிடையாது நம்மளுக்கு. அது யாரோ ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஆனால் சுலபமாக எல்லாருக்குமே வந்து சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் ராமன் ரங்கநாதனாக இருக்கான். அதனால் இத்தனை அடியரானாருக்கும் இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்தும் அந்தோ பிறவியுள் பெருங்குமாறே அப்படின்னு கேட்குறார். ஏழை ஏதலன் கீழ்மகன், அதாவது எப்பேற்பட்டவனாக இருந்தால் கூட, கீழ்மகனாக இருந்தால் கூட, அவனுக்கு வந்து சௌசீல்யத்தை காமிச்சு இறங்கி மற்றவருக்கு இன்னருள் சுரந்து, அவனுக்கு இப்பேற்பட்ட அருள் சுரந்து, மாழமான் மட நோக்கி, அதாவது சீதை வந்து இந்த மான் மாதிரி விழியோடு பார்த்தாலாம், அவளை பார்த்து சொன்னார் பெருமாள், தாயார் பயந்துனே இருந்தாலும் யாரும் நிஷாதனை காட்டுறாரு அப்படின்னு. அவரை அந்த தாயாரை பார்த்து சொன்னாராம் உன் தோழி, அந்த தாயாரை காமிச்சு சொல்கிறாராம் குஹங்கிட்ட உன் தோழி அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு சௌசல்யம் பெருமாளுக்கு. அந்த தாயார்கிட்டையும் புருஷகாரமாச்சு, அதனாலேயே குஹன் கைங்கரியஸ்ரீ பெற்றான். அதை பார்த்தோம். இப்போ ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவருக்கு இன்னருள் சுரந்து இந்த பாசுரத்தை வந்து ஸ்ரீமதி ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்கள் அழகான தர்பாரி கன்னட ராகத்தில் பாடப்படுறார். அதை கேட்டு ரசிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஏழையேதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து. ஏழை ஏ
மாளை மா